இந்தியாவில் சிறுபான்மையினரின் உரிமைகள் பாதுகாக்கப்படவில்லை என்றால் ஒரு கட்டத்தில் இந்தியா பிரிந்து போய்விடும் என கூறியிருப்பேன் என அமெரிக்க முன்னாள் அதிபர் ஒபாமா கூறிய கருத்துக்கு இந்தியாவில் சாதி மத பாகுபாடு என்கிற பேச்சுக்கே இடமில்லை என பிரதமர் நரேந்திர மோடி விளக்கமளித்திருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் நிலையில் ஊடகம் ஒன்றுக்கு நேர்காணல் வழங்கிய ஒபாமாவிடம் சீன அதிபர் ஷி ஜின்பிங் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி போன்ற தலைவர்களுடன் அமெரிக்க அதிபர் எத்தகைய பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு விளக்கமளித்த ஒபாமா, தான் அமெரிக்க அதிபராக இருந்தபோது எதிர்கொண்டு சிக்கலான பல்வேறு நேரங்களில் மக்களாட்சிக்கு எதிரான தலைவர்கள் மற்றும் சர்வாதிகாரிகளுடனான பேச்சுவார்த்தையும் ஒன்று என தெரிவித்தார். தோழமை கொண்ட ஆற்றல்கள் தனக்கு தனிப்பட்ட முறையில் அழுத்தங்களை கொடுத்ததாக குறிப்பிட்ட ஒபாமா, சீனாவுடன் வணிகம் செய்யும் போது ஏராளமான பொருளாதார நலன்களை கருத்தில் கொண்டு ஏற்கனவே வழக்கத்தில் இருக்கும் கொள்கைகளை அமெரிக்கா நிலைநிறுத்தவும் எதிர்மறையானவற்றை எதிர்ப்பதும் தான் தான் அதிபராக இருந்த காலத்தில் எதிர்கொண்ட சவால்கள் என கூறியுள்ளார். எதை ஏற்க வேண்டும், எதை எதிர்க்க வேண்டும் என்கிற புரிதல் இன்றையமையாதது என கூறிய ஒபாமா, இந்துக்கள் பெரும்பான்மையாக உள்ள இந்தியாவில் சிறுபான்மையினராக உள்ள இஸ்லாமியர்களின் பாதுகாப்பு குறிப்பிட்டு கூறப்பட வேண்டிய ஒன்று என்றார். பிரதமர் மோடியுடன் தான் உரையாடியிருந்தால் இந்தியாவில் சிறுபான்மையினரின் உரிமைகள் பாதுகாக்கப்படவில்லை என்றால் ஒரு கட்டத்தில் இந்தியா பிரிந்து போய்விடும் என கூறியிருப்பேன் எனவும் அது இந்தியாவின் நலன்களுக்கு எதிரானது என்றாலும் அது குறித்து நேர்மையாக பேச வேண்டியது முதன்மையானது எனவும் ஒபாமா கூறியுள்ளார். இதனிடையே வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த மோடியிடம் இந்தியா ஒரு மக்களாட்சி நாடு என கூறப்படும் நிலையில் அங்குள்ள சிறுபான்மையினர் பாதுகாப்பு எப்படி உள்ளது என கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு விளக்கமளித்த மோடி, சிலர் இல்லை என்று சொன்னாலும் இந்தியா மக்களாட்சி நாடுதான் எனவும் அமெரிக்க அதிபர் பைடன் கூறியது போல மக்களாட்சி என்பது இந்தியா அமெரிக்கா என இரு நாடுகளின் டிஎன்ஏவிலேயே இருப்பதாக தெரிவித்தார். இந்தியா மக்களாட்சியை பின்பற்றியே வாழ்வதாகவும் இந்தியாவின் அரசியல் சட்டமும் அரசாங்கமும் தான் மக்களாட்சியை வழங்க முடியும் என்பதை நிரூபித்திருப்பதால் இந்தியாவில் சாதி மத பாகுபாடு என்கிற பேச்சுக்கே இடமில்லை எனவும் பிரதமர் மோடி விளக்கமளித்திருக்கிறார்.